மணிப்பூர் சம்பவத்திற்கு மோடி பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன். திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மணிப்பூர் மாநிலம் முக்கியமான மாநிலம், தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது. 200 மேற்பட்டோர் துப்பாக்கிச்சூடு மற்றும் பலவித தாக்குதலுக்கு ஆளாகி இறந்திருக்கிறார்கள். பெண்கள் சீரழிக்கப்பட்ட செய்தி உலகத்தையே குலுங்க வைத்திருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் இரு தரப்பினருக்கும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அங்கு 2 இன்ஜின் ஆட்சிதான் நடைபெறுகிறது. வன்முறை நீடிப்பதை ஏன் அனுமதிக்கிறார்கள்? அங்குள்ள 2 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்காக பாஜக இப்படி அனுமதிக்கிறார்களா என்று கருத்தும் உருவாகியிருக்கிறது. குஜராத் போன்ற நிலை மணிப்பூரில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதன் மூலம் அரசியல் தேவைகளை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மீது டிஜிபி மீது வழக்கு தொடர கவர்னர் அனுமதிக்கவில்லை. இம்சை அரசன் வடிவேலு படத்தை போல மோடி செய்கிறார். எனவே மோடியை இம்சை அரசன் என்றுதான் குறிப்பிட வேண்டும். 2024 மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து சட்டங்களும் மாற்றி எழுதப்படும். எனவே தான் எதிர்கட்சிகளும் ஒன்று கூறியிருக்கிறது. எதிர்கட்சிகள் இந்தியா என்று அணிக்கு பெயர் வைத்தவுடன் மோடி புதிய இந்தியா என பெயர் வைத்துள்ளார். அது புதிய இந்தியா அல்ல, புதைக்குழியில் தள்ளிய இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் குறித்து விவாதிக்க வேண்டும் என கூறினால் மோடி நாடாளுமன்றத்திற்கு வருவதில்லை. ஏன் அவர் வருவதில்லை? வெளிநாடுகளுக்கு செல்கிறார், அங்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார், ஆனால் இந்திய பாராளுமன்றத்திற்கு விவாதத்திற்கு தயாராக இல்லை. எனவே மணிப்பூர் சம்பவத்திற்கு மோடி பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும். மணிப்பூர் அரசு தொடரக்கூடாது, குடியரசு ஆட்சி ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இரு கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து மணிப்பூர் சென்றுவிட்டு வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறது. அதன் அறிக்கை அடிப்படையில் நாடு முழுவதும் நாளை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். டெல்டா மாவட்டம் நம்பியிருப்பது காவிரி நதி நீரைத்தான். எனவே கர்நாடகா கொடுக்க வேண்டிய தண்ணீரை முறையாக கொடுக்கவில்லை என்றால் குறுவை சம்பா பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. மேகதாது அணை கட்டுவது சாத்தியமில்லை. தமிழக அரசு அனுமதி பெறாமல் கட்ட முடியாது. மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்தது தவறு. இதை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். திட்டத்தை கைவிட வேண்டும். தூய்மை பணியாளர்கள் ஊதியம் மிக குறைவாக உள்ளது. இது அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. எனவே அரசு இயக்கி தர வேண்டும். மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் ஒப்பந்த முறையில் பணியாளர்களை வேலை அமர்த்துவதை ரத்து செய்ய வேண்டும். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அண்ணாமலைக்கு காது கேட்க மாட்டேங்கிறது, கண்ணும் தெரிய மாட்டேங்கிறது. வேங்கை வயல் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அரசு மேற்கொண்டு வருகிறது. மகளிருக்கான உரிமை தொகையில் குறைபாடு இருக்குமே, ஆனால் அதை மிக செய்ய வேண்டும். சசிகண்ட பூனை போல குஜராத்தில் எப்படி கலவரத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றார்கள், அதுபோலத்தான் மணிப்பூரில் செய்ய துடிக்கிறது. அதனால் தான் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. RSS தடை செய்ய வேண்டிய இயக்கம்தான். தனியார் பள்ளிகளில் நிகழ்ச்சிகள் நடத்த தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. RSS ஒரு வன்முறை கும்பல், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அமைப்பு. ஹிட்லருடைய கொள்கையை கடைபிடிக்கும் இயக்கம் அது என தெரிவித்தார். பேட்டியின் போது திருச்சி மாவட்ட செயலாளர் சிவா, AIDU பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோருடன் இருந்தனர்.